அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பாடுகளுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணியினர் எவ்வாறான ஒரு 4 வீரர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் மொத்தமாக 5 வெளிநாட்டு வீரர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த 5 வீரர்களிலிருந்து அவர்கள் அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலிலே எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவும் மற்றும் அவர்கள் இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே எந்தெந்த வெளிநாட்டு வீரர்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும். இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தற்பொழுது மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் டெபால் பிரிப்ஸ், டிம் டேவிட், ட்ரிஸ்டன் ஸ்டவ், ஜோப்ரா ஆச்சர், ஜெசன் பெகன்ரூப் ஆகிய 5 வீரர்களை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 5 வீரர்களிலிருந்து அவர்கள் எதிர்வரும் ஐபிஎல் 2023 ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக அமைத்துக் கொள்ளப் போகின்ற பிளேயிங் லெவலிலே 3 வெளிநாட்டு வீரர்களுக்கு வாய்ப்பினை வழங்கிக் கொள்வதோடு இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே ஒரு தரமான வெளிநாட்டு வீரரை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் எனது கண்ணமாக காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் பயன்படுத்துகின்ற 4 வெளிநாட்டு வீரர்களும் எவ்வாறு அமைவார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு வீரர் ஒரு மிகச்சிறந்த ஒரு துருப்பாட்ட வீரராக அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. இதற்கமைய டெபால் பிரிப்ஸ் அவர்களை அவர்கள் தங்களுடைய 3 இலக்க வீரராக பயன்படுத்திக் கொள்வதோடு இன்னும் ஒரு வீரர் சகலதுர வீரர் என்கின்ற அடிப்படையில் டிம் டேவிட் அவர்களையும் அவர்களுடைய பிளேயிங் லெவலில் 5 இலக்க அல்லது 6 இலக்க வீரராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனை அடுத்து பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் ஜோப்ரா ஆச்சர் அவர்களை அவர்களுடைய பிளேயிங் லெவலில் 8 இலக்க வீரராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதனை அடுத்து இன்னும் ஒரு வேகப்பந்து விஜய் செய்யக்கூடியதாகவோ அல்லது ஒரு சுழற்பந்து விஜய் செய்யக்கூடியதாகவோ இருக்கின்ற ஒரு சகலதுர வீரனை அவர்கள் இந்த ஏலத்திலே பெற்றுக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். இதனை அடுத்து அவர்களுடைய குழாமிலே காணப்பட்ட ஜெசன் பெகன்ரூப் மற்றும் ட்ரிஸ்டன் ஸ்டவ் ஆகிய 2 வீரர்களும் இந்த பிளேயிங் லெவலிலே விளையாடுகின்ற வீரர்களுக்கு மாற்று வீரர்களாக அவர்களுடைய குழாமிலே அமைந்து கொள்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது. அதற்கமைய இம்முறை நடைபெறவுள்ள ஏலத்திலே என்னை பொறுத்தவரையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் சிகண்டர் ராசா போன்ற சுழற்பந்து விஜய் செய்யக்கூடிய ஒரு வீரரினை இந்த ஏலத்திலே பெற்றுக்கொண்டு அவர்களுடைய பிளேயிங் லெவலிலே 7 இலக்க வீரராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும். ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய அணியினை பொறுத்தவரையில் சுழற்பந்து வீச்சு துறையினை கட்டமைக்க வேண்டிய ஒரு தேவை காணப்பட்டது. இதன் காரணமாக இந்த சிகண்டர் ராசா அல்லது சகிபுல் ஹசன் ஆகிய 2 வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வார்கள் அல்லது தவறுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திற்கு தரமான வெளிநாட்டு வேகப்பந்து வீச்சு செய்யக்கூடிய சகலதுர வீரர்கள் வருகை தருகின்றார்கள். அவ்வாறான ஒரு வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக் கொள்வார்கள். பெரும்பாலும் என்னை பொறுத்தவரையில் கிறிஸ் போக்ஸ், ஜெசன் கோல்டர் போன்ற வீரர்களிலிருந்து ஒரு வீரரை பெற்றுக்கொள்வார்கள் என்பதும் எனது கணிப்பாக காணப்பட்டது. இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் டெபால் பிரிப்ஸ், ஜோப்ரா ஆச்சர், டிம் டேவிட் ஆகிய 3 வீரர்கள் உரித்தான வீரர்களாகவும் அதனை அடுத்து ஏலத்திலே பெற்றுக் கொள்ளப்படுகின்ற இன்னொரு வீரரினையும் அவர்களுடைய பிளேயிங் லெவலில் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதுதான் எனது கணிப்பு. உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.